அந்த வாழ்க்கையினுடைய பலன் முதல் முதலாக இப்போ கங்கா தேவி சூல் கொண்டாள். ஒரு கருவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறாள். மறுஉற சில நாள் மணந்து மான் விழியாள் கரு உயிர்த்தனள் என கழிகொள் காலையில் பருவமுற்று அன்போடு பயந்த மைந்தனை பொறு புனல் புதைத்தனை புவனம் காணவே. என்ன செய்தா? திருமணம் செய்தவ முதல் கருவை வயிற்றிலே சுமக்கிறாள். எல்லாருக்கும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் முதல் முதல்ல ஒரு குழந்தைய வயிற்றில் சுமக்கிறதுக்கு ஈடு என இந்த லோகத்தில் வேற எதுவுமே இல்லை. அப்படி இரக்கத்திற்கே இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த கங்காதேவி ஒரு கருவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறாள். 10 மாதங்கள் அந்த குழந்தை வளர்கிறது. அந்த குழந்தை பிறந்தவுடன் அவள் செய்த காரியம் என்னன்னா, அந்த குழந்தையை எடுத்து உச்சி முகந்து முத்தமிட்டு 6 அரவணைத்து கொஞ்சுவாள் என்பது இந்த உலகத்தாருடைய எதிர்பார்ப்பான. அவள் அதை செய்யலை. உடனடியாக அந்த குழந்தையை கங்கை ஆற்றிலே வீசி எறிந்தாள். அதனாலதான் வில்லியார் அந்த இடத்தை தெளிவாக பாடுகிறார், மறுஉற சிலபகல் மணந்து மான்வழி கரு உயிர்த்தனள் என கழிகொள் காலையில் பருவமுற்று. பருவமுற்றுங்கிற வார்த்தை வில்லையார் ஏன் தெரியுமா போடுறார்? அந்த குழந்தை குறப்பிரசவ குழந்தை இல்லையா, 7 மாசத்துல பிறந்த குழந்தை இல்லையா, 8 மாசத்துல பிறந்த குழந்தை இல்லையா, முழுமையான வளர்ச்சி பெற்ற ஒரு குழந்தை. பருவமுற்று அன்போடு பயந்த மைந்தனை, எல்லாருமே அன்போடுதான் அந்த குழந்தையை ஈன்று எடுக்கிறோம். அன்போடு பயந்த மைந்தனை பொறுபுனல் புதைத்தனள் புவனம் காணவை. உடனடியாக கங்கை ஆற்றில தூக்கி எறிந்து கொன்றாள் அந்த குழந்தை. மன்னன் அப்படியே ஆடி போனான் சந்தன். உலகத்துல யாரும் செய்யாத ஒரு காரியத்தை முதல் முதலாக ஒரு பெண் செய்கிறாள். ஆனா அம்மா ஏமா இப்படி செய்யற, 10 மாதம் அந்த குழந்தையை சுமந்து. எந்த பெண்ணாவது, எந்த தாய்மை அடைந்த பெண்ணாவது இந்த காரியத்தை செய்வாளான்னு கேட்கணும்னு நினைக்கிறாரான? கேட்க முடியாதே. இறைந்து மெய் நெடுங்கிட யாது யாது நான் புரிந்தும் பொருத்தியல். நீ பொறுத்துக்கிட்டு இருக்கணும், என்ன என்ன ஏதுன்னு கேட்க கூடாதுங்கிறது முதல்ல செஞ்சு கொடுத்த சத்தியம். அதனால இவரால் வாய் திறந்து ஒன்றும் கேட்க முடியல. 2வது ஒரு குழந்தையை கருவுற்றாள், அதையும் பெற்ற உடனே தூக்கி ஆற்றுல வீசினான். 3, 4, 5, 6, 7 குழந்தைகளையும் தூக்கி ஆற்றுல வீசினான். அவனுடைய அரசாட்சியில் உள்ள அத்தனை மக்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். தாய்மைக்கு பேர் போன ஒருத்தி வழிகாட்டக்கூடிய அரசனுக்கே மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம 10 மாதங்கள் குழந்தையை சுமந்து மிகுந்த வேதனை பெற்று அந்த குழந்தையை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்த பிறகு அதை தூக்கி ஆத்துல வீசுறாளே அப்படின்னு யாராலையும் அவளை நெருங்கி கேட்க முடியல. ஏன் கல்யாணம் பண்ண மன்னனாலே கேட்க முடியல, மற்றவர்கள் எப்படி கேட்க இயலும்? இப்ப 8வது குழந்தை கரு வயிற்றிலே இருக்கிறது. சந்தனை எல்லாரையும் அழைத்தார். 8வது குழந்தை பிறந்த உடனே முதல் தகவல் எனக்கு தான் கொடுக்கணும், எனக்கு தகவல் கொடுங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னா, மதலையை பயந்தனை மடந்த என்றவுடன் கதுமனச் சென்று தாய் கை படாவகை பறிவுட இதம் இதம் உற பறிவுடன் எடுத்து அவள் பதயுகம் பணிந்து பேசினான். எப்படி தசரதம் போய் கைகையினுடைய காலில் விழுந்தானோ அதை போல இங்க சந்தனோ கங்காதேவியினுடைய கால்கள் விழுறான். பதயுகம் பணிந்து என்று வில்லியார் பாடுகிறார். மதலையை பயந்தனள் மடந்த என்றவுடன், குழந்தை பிறந்துட்டுன்னு கேள்விப்பட்டவுடன் கதுமனச் சென்று வேகமாக சென்று தாய் தன்னுடைய குழந்தையை எடுத்து அரவணைப்பதற்கு முன்னதாகவே, தாய் கைப்படுறதுக்கு முன்னதாகவே தான் கையிலே அதை சுமந்து ஈதமுற பறிவுடன் எடுத்து, அப்பந்தான் அந்த குழந்தைங்கிற பாசமே அந்த தகப்பனாருக்கு வருது, பறிவுடன் எடுத்து அவள் பதயுகம் பணிந்து நின்று பேசுவாள். அவள் பதயுகம் பணிந்து என்ன தெரியுமா சொன்னா, பெண்ணே நிறுத்துக நிறுத்துக மரபினை நிலைபெறும்படி.
நம்முடைய குலப்பெருமை தழைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பயங்கரமான காரியத்தை நீ உடனடியாக நிறுத்துக. மரபினை நிலைபெறும்படி வெறுத்து என்னை முனியினும் வேண்டுமால் இது. இவ்வளவு நாள் ஏன் தட்டி கேட்கல? அவளோடு இன்பம் துய்க்க வேண்டும். அவளுடைய அழகிலே மயங்கி கிடந்த மன்னன் இப்போ எட்டாவது குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அவள் மீது உள்ள இன்பங்கள் எல்லாம் மாறி தானும் அந்த இன்பத்தை துறந்து தன்னுடைய இன்பம் என்கின்ற நிலையிலிருந்து குழந்தை பாசம் என்கின்ற நிலைக்கு சந்தனம் மாறி என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள், நிறுத்துக மரபின் நிலை நிறுத்தும்படி. வெறுத்து என்னை முனியனும் வேண்டுமால் இது. நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் எடுக்கிற முடிவு இதான், இனிமே இந்த குழந்தைய உன் கையில நான் தரமாட்டேன். வெறுத்து என்னை முனியனும் வேண்டுமால் இது, மறுத்தனன் யான் என மனம் செய்யாது இனி பொறுத்தருள் புரிகை புதல்வனையே என்று அவளை கெஞ்சினார். நான் இப்படி உன்னை மறுத்து பேசுறேன்னு நினைச்சு தயவு செய்து உன் மனசுல எந்த விதமான கவலையும் கொள்ளாம இந்த குழந்தைக்கு நீதான் பொறுத்து அருள் புரிய வேண்டும் என்று அவள் முன்னால் நின்ற உடனே அவள் சொன்னா பாருங்க என்ன அழகா, நன்று நன்று அவனிப நவீன்ற வாசகம், என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய கொல்றதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு இன்னைக்கு பேசுறியே, நன்று நன்று அவனிப நவீன்ற வாசகம், இன்று நின்று இறங்கினை, இன்னைக்கு என் முன்னாடி நின்றுகிட்டு நீ கெஞ்சுற, எழுவர் மைந்தரை கொண்டு அன்று என் செய்தாய் என்று கேட்டார். ஏழு குழந்தைகளையும் தூக்கி நான் தண்ணிக்குள்ள போடும் போது வாய்மூடி மௌனியா இருந்தியே, இன்னைக்கு நின்று என் முன்னால் இறங்கி பேசுகிறாயே, எழுவர் மைந்தரை கொண்டு அன்று என் செய்தாய், ஏழு பேரையும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டனே அன்னைக்கு நீ எங்க போனன்னு கேட்டார். உடனே சந்தனு கேட்டார், அம்மா ஏன் இப்படி செய்யற, எந்த பெண்ணும் செய்யாத ஒரு காரியத்தை நீ எதற்காக செய்கிறாய், எனக்கு புரியவில்லையே அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய பிறப்பையும் சந்தனவனுடைய பிறப்பையும் மிக அற்புதமாக கங்காதேவி சொன்னாள். சொன்னா பாருங்க, ஒரு நாள் நான்முகனுடைய அவையில தேவாதி தேவர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறார்கள். கங்காதேவி அந்த நான்முகனுடைய அவைக்குள்ளே நுழைகிறாள். நுழைகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் காற்று வீசுகிறது. அந்த காற்றிலே கங்காதேவியினுடைய மேலாடை சற்று சரிந்து நழுவி போகிறது. அதை பார்த்த தேவாதி தேவர்கள் அத்துணை பேரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆனால் வருணன் மாத்திரம் அவளுடைய அழகிலே மயங்கினார். அவளுடைய ஆடை நிலைகுலைந்து போன காட்சியை பார்த்து வருணன் அவளுடைய அழகிலே மயங்கினான். அவள் அழகிலே மயங்குவதை நான்முகன் பார்க்கிறான். சரி, அவளுடைய அழகில் இவன் மயங்குறான்னு கங்காதேவியாவது உடனடியாக நாணி தன்னை சரி செய்தாளா என்றால் இல்லையா, தன்னை ரசித்ததை அவள் ஏற்றுக்கொண்டாளா. உடனடியாக கோபம் கொண்ட நான்முகன் ரெண்டு பேருக்கும் இனிமே இங்க வேலை இல்லை, இருவரும் இழிந்து மண்ணுலகம் சென்று ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்து சாபம் நீங்கி அதற்கு பிறகு வரலாம். சாபத்தை கொடுத்து மானுட பிறவி எடுத்து நீ மண்ணுலகம் போ. இத்தனை பேர் கூடியிருக்கக்கூடிய சபையில ஒரு பெண்ணினுடைய ஆடை நழுவியதை வேறு விதமாக பார்த்த நீயும் மானுடனாக போய் பிறக்கணும், அதை தடுக்காமல் அந்த பார்வையை ஏற்றுக்கொண்ட கங்காதேவியும் மானுட பிறவி எடுத்து இந்த மண்ணுக்கு இழிந்து போகணும்னு சாபம். சாபம் பெற்று இவள் வருகிறாள். கங்காதேவி விண்ணுலகத்திலிருந்து நில உலகை நோக்கி வருகிறாள். வருகின்ற வழியிலே வசுக்கள் என்பர் இவளை சந்திக்கிறார். அந்த வசுக்கள் கேட்டாங்க கங்காதேவி கிட்ட, விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு இழிந்து எதற்காக செல்கிறாய்? நான்முகனுடைய சாபம், நான் இழிந்து மண்ணுலகம் போகிறேன், வருணனும் இந்த மண்ணிலே பிறக்கப் போகிறான், அவன் பிறந்த பிறகு அவனோடு கூடி வாழப் போகிறேன், அதற்கு பிறகுதான் சாபம் நீங்கி நான் மீண்டும் விண்ணுலகம் செல்வேன். வசுக்களை பார்த்து கங்காதேவி கேட்ட, விண்ணுலகம் இருந்து எல்லா மேன்மைகளையும் அனுபவிக்க வேண்டிய வசுக்களாகிய நீங்கள் ஏன் இழிந்து மண்ணுலகம் செல்கிறீர்கள்னு கேட்ட. அப்ப வசுக்கள் சொன்னாங்க பாருங்க, இந்த வசுக்கள் எண்பர்ல மூத்தவன் யார் என்று கேட்டால் பிரபாசன் பேர். இந்த எட்டு பேரும் ஒரு நாள் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அங்க தெய்வீக பசுவாக இருக்கக்கூடிய காமதேனுவனுடைய பால் இவர்களுக்கு பருகுவதற்கு கிடைக்கிறது. காமதேனுடைய பாலை ஒருவன் பருகினால் அவனுக்கு முதுமையே இல்லையா, என்றைக்கும் அவன் இளமையாகவே இருப்பான்.
இன்னைக்கு நாம இளமையா இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ காரியங்களை செய்துதான் பார்க்கிறோம், ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய முதுமை வெளியே தெரிந்து விடுகிறது. என்றைக்கும் இளமையாகவே இருப்போமா? அதற்கு காமதேவனுடைய பாலை பருகணும் அப்படின்னு தெரிந்த உடனே எல்லாரும் அந்த பாலை பருகினார்கள். ஆனால் பிரபாசன் தனக்கு கிடைத்த அந்த அமுதத்தை பருகாம நேரா மனைவி கையில கொண்டு வந்து கொடுத்தான். எவ்வளவு பாசம் பாருங்க மனைவி மேலே.